நாங்கள் ஊருக்கு போயிட்டு கோயம்புத்தூர் வரும்போது பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் வழியாக வந்தோம் நாங்கள். அப்போ வழியெல்லாம் வெறும் பனங்காவே இருந்தது. போகும்போது பார்த்தா நிறைய பனங்காய் நுங்கு தான். சரி, ஊருக்கு வரும்போது பிரியா அப்போல்லாம் வந்து பனங்காய் நுங்கு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலான்னு வரும்போது எல்லா கடையுமே மூடிட்டாங்க. ஏன்னா 5 மணி டைம். கடைசியாக ஒன்றே ஒன்று கொடிவேரி பக்கத்தில் அந்த மெயின் ரோட்டில் வந்து ஒருத்தர் மட்டும் வச்சுருந்தாங்க மரத்தடியில். அதுவும் அவங்க எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்க அந்த சமயத்தில் ஓடி போயிட்டு பார்த்தோம். ஸோ இருந்த பனங்காய் வந்து கடைசியாக எங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நம்ம பனங்காய் நுங்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் கொப்பளம் வேகுறுலாம் வரும் பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம இந்த பனங்காய் அப்படியே முழுசாக வாங்கிட்டு போயிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி மட்டும் தடைய விட்டிங்கன்னா வேக்கூர் வராது, கொப்பளம் குறுப்பு எதுவுமே வராது, நல்லா சில்லும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் பெரியவங்களும் அந்த மாதிரி பூசிக்கலாம், மூஞ்சி கை கால் எல்லாமே வந்து. விலை அதிகமாக இருந்தாலும் இப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த பனங்காய் நுங்கெல்லாம் சாப்பிடணும், உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். பனங்காய் பார்த்த உடனே நமக்கு வந்து பழைய ஞாபகம் தான், ஒரு சின்ன வயசு ஞாபகம். நான் வந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததுனால அப்போ வந்து இந்த மாதிரி மே ஜூனில் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பனை மரம்லாம் நிறையா இருக்கும், வெட்டி நிறையா கொடுப்பாங்க. அப்படியே நுங்கு தான், நாங்கள் பனங்காய் தான் சாப்பிடுவோம், நுங்கு கூட சாப்பிட மாட்டோம். உரிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி நுங்கு வந்து மேலே தோல் எடுத்து கொடுத்தா எங்கள் வீட்டுக்கார் சாப்பிடுவார், பையன் சாப்பிடுவோம். ஆனால் பிரியாவும் அப்பவும் வந்து பனங்காய் நுங்கு வந்து சாப்பிடுவாங்க, அப்படியே பனங்காவோட. அவங்க கேட்டாங்கன்றதுனால பனங்காய் ஒரு 100 ரூபாய்க்கு, நுங்கு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பனங்காய் நுங்கெல்லாம் சாப்பிட பிடிக்குமான்றதை சொல்லுங்கள். ஆனால் சாப்பிட பழகிக்கணும். இந்த வெயில் காலத்துக்கு நுங்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நிறையா வாங்கி சாப்பிடுங்க.